بسم الله الرحمن الرحيم. يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافي الرافع المعز المذل السميع. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மகத்தான படைப்பாளன் என்ற தலைப்பை தேர்வு செய்து அதிலே அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்புகள் ஒவ்வொன்றாக தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே முதலாவதாக வானவர்களை பற்றிய படைப்பையும் படைப்பின் விவரங்களையும் அதன் துவக்கம் முதல் பல்வேறு தகவல்களை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு முன்பாகவே படைத்திருக்கிற இன்னொரு படைப்பினம் ஜின்கள். ஜின்களை பொறுத்தவரை நம்முடைய கண்களுக்கு தெரியாது மறைந்திருக்கிற ஒரு படைப்பு. மலக்குமார்கள் எப்படி நம்முடைய கண்களால் நாம் பார்த்து உணர முடியாதோ அதுபோலத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜின் என்ற படைப்பையும் படைத்திருக்கிறான். இந்த படைப்பு ஒன்று இருக்கிறது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய புலன் உணர்வுகளால் அவர்களை பார்த்தோ, அவர்களுடைய குரலை கேட்டோ, அவர்களை தொட்டோ, வேறு எந்த வகையிலேயுமோ அவர்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தரவில்லை. எனவே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அப்படி ஒரு படைப்பு இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த படைப்பை பற்றி நமக்கு விரிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிற அடிப்படையில் அந்த படைப்பை நாம் நம்பிக்கை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல ஜின் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், ஜின் என்ற சொல்லிலிருந்து அதனுடைய சொற்பொருள் என்ன, அந்த சொல்லுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம ஆரம்பித்தா, ஜின் என்ற வார்த்தைக்கே மறைந்திருப்பது, மறைத்தல், மறைதல், மறைந்து கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம்தான் அந்த வார்த்தைக்கே இருக்கிறது. அரபு மொழியில் நிறைய சொற்களை இந்த ஜின் என்ற சொல்லிலிருந்து பிறந்த சொற்கள் பயன்பாட்டில் இருக்கிறத பார்க்கலாம். உதாரணமாக ஜுன்னா, ஜுன்னா அப்படின்னு சொன்னால் கேடயத்திற்கு சொல்லப்படும், போர்க்களத்தில் எதிரிகள் தாக்கும் பொழுது நம்மை காத்துக்கொள்வதற்காக வேண்டி பயன்படுத்துகிற தடுக்கிற ஆயுதம் இருக்குல்ல, அந்த ஆயுதத்திற்கு ஜுன்னா என்ற அரபியில் சொல்லப்படும். அது இந்த ஜின் என்ற சொல்லிலிருந்து பிறந்த ஒரு சொல் தான் ஜுன்னா. ஜுன்னான கேடயம், ஏன் அதுக்கு அந்த பேர் வந்திருக்குன்னா, அது நம்மை மறைத்து கொள்கிறது, எதிரியிடமிருந்து நம்மை மறைச்சிருது, அவனை நம்மளை அட்டாக் பண்ண விடாமல் மறைச்சிட்ற காரணத்தினால அதுக்கு ஜுன்னா அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கருவறையில் இருக்கிற சிசு இருக்குல்ல, குழந்தை, தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தை, அந்த தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அதுக்கு ஜனீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஜின் அப்படிங்கிற சொல்லிலிருந்து பிறந்திருக்கிற இன்னொரு சொல்லு தான் ஜனீன். ஜனீன் அப்படிங்கிறது தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தையை குறிக்கும். அது ஏன் அந்த சொல் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டால், அந்த குழந்தை மறைஞ்சிருக்குது இல்லை, நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் அம்மாவுடைய வயிற்று வெளியில் வந்துச்சுன்னா கையில் தெரிஞ்சிருது குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியுது. ஆனால் வயிற்றில் இருக்கிற குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது நம்மளால் பார்க்க முடியல, நம்மை விட்டு மறைந்திருக்கிற காரணத்தினால ஜனீன் அப்படின்னு சொல்லிவிட்டு கருவில் இருக்கிற குழந்தைக்கு சொல்கிறாங்க. அது மாதிரி பாம்பு, அரபியில் பாம்பை குறிப்பதற்கு பயன்படுத்துகிற சொல்லில் ஒரு சொல் ஜான் அப்படின்ற வார்த்தை இருக்கிறது. ஜான், ஜான் அப்படின்னா பாம்பு, பாம்புக்கு சொல்லப்படும். ஜின்களையுமே ஜான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுறான். இந்த பாம்பு ஏன் அதுக்கு பாம்புக்கு ஜான், அதுவும் ஜின்னிலிருந்து வந்து சொல்லு தான், அது ஏன் அப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா, அது சீக்கிரமாக நம்மளை விட்டு மறைஞ்சிருது. நம்முடைய கண்களில் பெரும்பாலும் தட்டுப்படுற மாதிரி அதனுடைய வாழ்க்கை முறை அமைந்திருப்பதில்லை. அப்படியே ஒருவேளை நம்ம ஏரியாக்குள்ளே வந்துருச்சுன்னா கூட நம்ம கம்பெடுத்து அடிக்கிறதுக்குள்ளே எங்கிட்டா போய் ஓடி ஒளிஞ்சிக்குதுல, கண்ணை விட்டு மறைஞ்சிருதுல விரைவாக. அதனால் அதற்கு வந்து ஜான், அந்த ஜின்னுங்கிற சொல்லிலேருந்து. இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தா,
எல்லாம் அந்த ஜின்னுடைய பொருளை விளக்குவதாக இருக்கிறது, மறைஞ்சிருக்கிறது, மறைத்துக் கொள்வது, பிறரிடமிருந்து தன்னை மறைத்துக் கொள்வது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தரக்கூடிய வாசகமாக இந்த சொற்கள் எல்லாம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். குரானில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொல்லலாம். நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த மக்களுக்கு தாவா செஞ்சாங்க, இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுத்து அல்லாவை தான் வணங்கணும், அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு பல்வேறு வகையான உபாயங்களை கடைபிடிச்சாங்க, பல்வேறு யுத்திகளை கடைபிடிச்சி அவங்களுக்கு இந்த சிலைகளை வணங்காதீங்க, இதுக்கு எந்த ஆற்றலும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பகுத்தறிவு ரீதியாக பல வேலைகளை செஞ்சாங்க. அதில் ஒரு தடவை என்ன பண்ணினாங்கன்னு கேட்டால், அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேட் பண்ணுவோம், அந்த மக்களுடைய அறிவு தரத்தை என்ன பண்ணுவோம்னா அல்லாவை நோக்கி கொண்டு செல்வதற்காக உலகத்தில் அவங்க பார்க்கக்கூடிய பொருட்கள்லேருந்து அல்லாவை நோக்கி அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் சொல்கிறாங்க, இந்த நட்சத்திரங்களை பார்த்து இதுதான் இந்த நட்சத்திரம் நல்லா அழகாக இருக்குது, ஜொலிக்குத, இதுதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஓ இருக்கு இருக்குன்னு எல்லாருமே சேர்ந்து தலையாட்டினாங்க. நட்சத்திரம் திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு, காலையில் வரும்பொழுதே கண்ணில் நட்சத்திரம் தெரியலை, எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. மறைஞ்ச உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மறைஞ்சு போகிறது எப்படி இறைவனாக இருக்க முடியும், மறைஞ்சு போகிற ஒன்றை போய் நான் இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சந்திரனை பார்க்குறாங்க, சந்திரனை பார்த்த உடனே இது அதோட பிரைட்டாக இருக்குதே, இதுதான் இறைவனாக இருக்கும், எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னோடனே எல்லா மக்களும் ஊன்னு தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சந்திரனும் மறைந்து போகிறது. அப்போ சொல்கிறாங்க, மறைஞ்சு போகிற சந்திரனை போய் எப்படி இறைவன் சொல்கிறது, இறைவனாக எல்லா நேரங்களையும் இருக்கணும், எல்லா நேரங்களையும் கண்காணிக்கணும், அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் சூரியன் வந்துச்சு, சூரியன் வந்தவுடனே ஃபலமாரா சம்ச பாசிகத்தன், அந்த சூரியனை அவங்க பார்த்த உடனே உடனே அது பயங்கர பிரைட்டாக இருக்கிறதா, இதுதான் என்னுடைய இறைவன், ஹாதா அக்பர், இது ரொம்ப பெருசாக இருக்கிறது, கடுமையாக சூடாக வேறு இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது, கண்களை எல்லாம் கூச செய்கிற அளவுக்கு அதனுடைய வெளிச்சம் இருக்குது, அதனால் இதுதான் இறைவனாக இருக்க முடியும் அப்படின்னாங்க. கடைசியில் சூரியன் மறைஞ்ச உடனே இதுவும் மறைஞ்சு போச்சு, இதுவும் தேராது அப்படின்ட்டுன்னு மறையாமல் என்றென்றிருக்குமே கிருந்து கொண்டு மக்களை கண்காணித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்ம எல்லாம் படைத்த இறைவனே அல்லாஹ்வே வணக்கத்திற்குரியவன், அவனைத்தான் நாம் வணங்க வேண்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் வச்சாங்க. ஆனால் அதில் ஆச்சரியமான செய்தி என்னென்னா, கீழேருந்து இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரும்போது தலையாட்டிய மக்கள் அது வரைக்கும் பொய் சொன்னாங்க, அது உண்மை இல்லை தானே, பொய் தானே, மக்களுக்கு தாவா செய்வதற்காக வேண்டி பயன்படுத்துகிற ஒரு உக்தி, ஒரு யுக்தி தான். ஏன்னா நட்சத்திரங்கிறது இறைவன் கிடையாது, சந்திரன் என்பது இறைவன் கிடையாது, சூரியனும் இறைவன் கிடையாது, இறைவன் இல்லாதது இறைவன் சொன்னாங்கல்ல, அப்போ பூர தலையாட்டின அந்த கூட்டம் நிஜமான இறைவனை சொன்ன உடனே பல்டி அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அது எப்படி நீ இறைவனை கடவுள் அல்லாங்கிற ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. அப்போ இந்த இது ஒரு ஒரு அற்புதமான வரலாறு. இந்த வரலாற்றில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிற வார்த்தைக்காக வேண்டி நம்ம இங்கே சொல்கிறோம். 6வது அத்தியாயம் 76வது வசனம் அதில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரஹா கௌகபன் கால ஹதா ரப்பி, இரவு அவரை மூடிக்கொண்ட பொழுது அவர் நட்சத்திரங்களை கண்டார், இது என்னுடைய இறைவன் என்று சொன்னார் அப்படின்னு அந்த செய்தி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அதில் வர்ற பயன்படுத்துகிற சொல் என்னன்னு பார்த்தா, ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு, இரவு அவரை மூடிக்கொண்ட பொழுது, ஜன்ன ஜின்னுங்கிற சொல்லிலிருந்து பிறந்தது தான் ஜன்னங்கிறது, அந்த ஜன்னங்கிற சொல்ல எல்லாம் பயன்படுத்தலாம், அது என்ன அர்த்தத்தில் வருது, மூடிக்குச்சு எல்லாத்தையும், எல்லாம் வெளிச்சமாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்த எல்லாத்தையுமே மூடிக்குச்சு, தெரியலை, மறைஞ்சு போச்சு அப்படிங்கிற கருத்துப்பட திருக்குறானிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை ஜின் என்ற சொல்லை மறைதல் மறைத்தல் என்ற பொருளிலே பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மறைந்திருக்கிற அந்த அந்த பேருக்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய கண்களை விட்டு மறைந்திருக்கிறது, அவர்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது, நம்மால் பார்த்து அறிய முடியாது. அதான் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான், 7வது அத்தியாயம் 27வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைசு லா தரவுனஹும், உங்களை அவன் பார்க்கிறான், அவனை சைத்தானை குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு யராக்கும், அவன் உங்களை பார்க்கிறான், ஹுவ வ கபீலுஹு, அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்க்கிறார்கள், மின் ஹைசு லா தரவுனஹும், நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத விதத்தில், நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது ஆனால் அவங்கள பார்ப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க, நம்ம வாழ்கிற பூமியில் தான் வாழ்கிறாங்க, நம்மளோட தான் அங்கிட்டு இங்கிட்டும் பல போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவர்களை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அந்த ஜின்கள் நம்மை பார்க்கிறார்கள் என்று சொல்லி 7வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் பார்வைக்கு புலப்பட மாட்டார்கள் என்ற கருத்தை நமக்கு சொல்லி தருகிறான். அதே போல் 72வது அத்தியாயம் சூரத்துல் ஜின் என்ற பெயராலேயே
ஒரு பெரிய அத்தியாயத்தை அல்லாஹ் அருளி இருக்கிறான். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் நிறைய செய்திகளை ஜின்களை பற்றி சொல்லிட்டு வர்றான். அதில் அந்த ஜின்கள் தங்களுக்கு இடையிலே பேசிக்கொண்ட ஒரு உரையாடலை அல்லாஹ் அப்படியே தொகுத்து சொல்லிக்கிட்டே வர்றான். அதில் ஆரம்பத்தில் அல்லாஹ் பேசுகிறான், குல் நபியே சொல்லுங்கள், ஊஹிய இலைய அன்னஹு ஸமஅ நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா ஸமிஅனா குர்ஆனன் அஜபா. சில ஜின்கள் செவியேற்கின்றன, கேட்கின்றன, கேட்ட செய்திகளை வேறு சில ஜின்களிடத்தில் போய் பேசுகின்றன. எப்படி பேசுது? இன்னா சமயனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஆச்சரியமான ஒரு குர்ஆனை செவியிட்டோம். எஹ்தி இல ருஷ்தி ஃபாமன்னா பிஹி, நேர்வழியின்பால் வழிகாட்டுகிறது, நாங்கள் அதை நம்பி இருக்கிறோம். வலன் நுஷ்ரிக பி ரப்பினா அஹதா, இனிமேல் நாங்கள் எங்களுடைய இறைவனுக்கு இணை ஏற்பிக்க மாட்டோம் அப்படின்னு குர்ஆனை செவியுற்ற சில ஜின்கள் தங்களுடைய கூட்டத்தாரிடத்தில் போய், நாங்கள் இந்த மாதிரி குர்ஆன் ஓதுறதை கேட்டோம், குர்ஆன் நல்ல ஒரு வேதமாக இருக்குது, அது நமக்கு வழிகாட்டுது, அல்லாஹ் ஒருத்தந்தான்னு சொல்லுது, அவனுக்கு யாருமே இணை துணை யாரும் கிடையாது அப்படிங்கிறது அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அந்த குர்ஆனை நம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஜின்களிடத்தில் போய் பேசியது. இந்த செய்தி அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, ஊஹைய இளைய நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வகியாக அறிவிக்கப்படுகிறது, இவ்வாறு அந்த ஜின்கள் பேசிக்கொள்கின்றன என்று எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது என்று நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள். மக்கள்கிட்ட நீங்கள் போய் எப்படி சொல்லுங்கள், ஜின்னுலாம் இப்படி பேசிக்கிச்சு, நான் பார்த்தேன் அந்த ஜின்னு வந்துச்சு, அப்படி சொல்ல சொல்லலை, அது மாதிரி ஜின்னு பேசிக்கிச்சு, பேசிக்கிட்ட செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியலை, அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நீங்கள் குர்ஆன் ஓதும்போது ஜின்னு வந்து கேட்டுச்சு உங்களுக்கு தெரியாது, நான் எடுத்து சொல்கிறேன், ஜின்னு வந்து கேட்டுச்சு இந்த மாதிரி பேசிக்கிச்சு, இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்விடமிருந்து கேட்ட ஒரு செய்தியாக, ஒரு வஹியாக நபி அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, அவர்களாக ஜின்களை பார்த்து ஜின்களோடு பேசி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்வதாக குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. அப்போ நபி அவர்களுடைய கண்களுக்கும் கூட புலப்படாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நபி அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. சில நேரங்கள் அவர்கள் நபியாக இருக்கிற காரணத்தினால், இறை தூதராக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், அவர்களோடு ஜின்களோடு தேவையான உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறார்கள், அது விதிவிலக்கு, நபி என்கிற காரணத்தினால் வழங்கப்பட்ட விதிவிலக்கு. ஆனால் இந்த வசனத்திலிருந்து என்ன விளங்குகிறோம்னு கேட்டால், நபியவர்கள் ஓதிய குர்ஆன் வசனத்தை கூட ஜின்கள் செவியுற்று இருக்கின்றன, ஆனால் அவை செவியேற்றன என்பதை நபியவர்களால் பார்த்து அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதை 72வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப முதல் வசனத்திலேயே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி நபிமார்கள் கண்களுக்கு தெரிவித மாதிரி விலங்குகளில் சில விலங்குகளுக்கும் ஜின்களை பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். மனிதர்களால் பார்க்க முடியாது, ஆனால் சில விலங்குகள் ஜின்களை பார்க்கின்றன. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில் 3303வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன வருது அப்படின்னா, இதா சமயத்தும் சியாஹத்தீக்கத்தி, நீங்கள் சேவல் கூவுவதை செவியுற்றால் ஃபஸ் அலுல்லாஹ மின் ஃபலிஹி, அல்லாஹ்விடத்திலே அவனது அருளை நீங்கள் கேளுங்கள். ஃபைன்னஹா ராத் மலக்கன், ஏனென்றால் அவை மலக்கை பார்த்திருக்கின்றன, சேவல் வந்து மலக்கை பார்த்திருக்கிறது, எனவே நீங்கள் சேவல் கூவுவதை செவியுற்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அவனது அருளை கேளுங்கள். ஒய்தா சமயத்தும் நஹீக்கல் ஹிமாரி, கழுதை கனைப்பதை நீங்கள் செவியுற்றால், கழுதை கணச்சிக்கிட்டு போச்சு அப்படின்னா, ஃபத அவ்வது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்க. ஃபைன்னஹூர் ஆ ஷைத்தானன், ஏனெனில் அது ஷைத்தானை பார்த்திருக்கிறது. ஷைத்தானுங்கிறவன் ஜின்னில் உள்ளவன் தானே, ஜின்னத்தை சார்ந்தவனால் அது ஷைத்தானை பார்த்திருக்கிறது. எனவே கழுதை கணைப்பதை நீங்கள் கேட்டால் பார்த்தால் நீங்கள் அவுதுபில்லாஹிமின ஷைத்தான ரஜீம் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், மிருகங்கள் சில விலங்குகள் ஷைத்தான்களை ஜின்களை பார்க்கிற ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை இதிலிருந்து விளங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அபூதாவுதில் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி 5103வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன வருது அப்படின்னா, இதா சமயத்தும் நுபாஹல் கிலாபி, நீங்கள் நாய்கள் குறைப்பதை கேட்டால், ஒனஹீக்கல் ஹுமுரி, கழுதைகள் கனைப்பதை கேட்டால், பில்லைலி இரவில், எல்லா நேரத்துக்கும் சொல்லப்படலை, இரவு நேரத்தில் நாய்கள் குறைப்பதையும் கழுதைகள் கனைப்பதையும் நீங்கள் செவியுற்றால், ஃபத அவ்வது பில்லாஹி ஃபைன்னஹுன்ன யரைன மாலா தரவுன, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், ஏனென்றால் நீங்கள் பார்க்காததை அவைகள் பார்க்கின்றன. உங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியலாட்டி என்ன தெரியல,
முதல்ல சொன்ன ஹதீஸிலிருந்து நம்ம விளங்கிக்கிறோம். அப்போ ஷைத்தான் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஜின்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியல, அவற்றை அந்த விலங்குகள் பார்த்திருக்கின்றன. நாய்களும் கழுதைகளும் பார்க்கிற காரணத்தினால் அவை குறைக்கின்றன, கணைக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும். நூரா ஹஜ் சர்வீஸ் திருவண்ணாமலை, கான்டாக்ட் நம்பர் 6382451183. ஆரஞ்சு கிஃப்ட் அண்ட் டாய்ஸ், எங்களிடம் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் அனைத்து வகையான பரிசு பொருட்களும் கிடைக்கும். ஆரஞ்சு கிஃப்ட் அண்ட் டாய்ஸ், பிரகலாதபுரம், சிம்மாசலம் ரோடு, விசாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சி மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய துவா செய்யும் ஆனந்தம் காலனியகம், ஆனந்தம் சிக்கன் சென்டர், மேல்பட்டாம்பாக்கம். சர்க்கார் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் மேலப்பாளையம், எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9894061141. குடிநீர் பிரச்சனையா? அதை எப்படி தீர்ப்பது என்று யோசனையா? இனி கவலை வேண்டாம், அனைத்து முன்னணி கம்பெனிகளின் வாட்டர் பியூரிஃபயர்களும் ஒரே இடத்தில், தமிழகம் முழுவதும் சேல்ஸ், சர்வீஸ், ஸ்பேர்ஸ் ஒரே குடையின் கீழ். 13 வருட அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு. தொடர்புக்கு அக்வாடெக் தலைமை அலுவலகம், பழனி ரோடு, திண்டுக்கல். 9150693355. இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் சுகந்தி கார், கிராப்பட்டி, திருச்சி 12. ஏபிஎம் குடும்பத்தார்கள், பிபிஎஸ் புரம், புத்தந்துறை, கன்னியாகுமரி மாவட்டம். ரோஜா ஹவுசிங் பிளாட், அரசு அங்கீகாரம் பெற்ற டிடிசிபி அப்ரூவல் வீட்டு மனைகள், 20 அடி முதல் 26 அடி அகலம் கொண்ட சாலை வசதி. கீழக்கடையம், அம்பாசமுத்திரம் மெயின் ரோட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு 9948222051. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் JM ஸ்டோர், ரயில்வே நியூ காலனி, விசாகப்பட்டினம். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற பிரார்த்தனை செய்யும் ஆல்பா மொபைல்ஸ், திருப்பூர். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டைம் பாக்ஸ், டைட்டன் மாடர்ன் ஸ்டோர், காரைக்குடி. குவைத்தில் 17 வருட அனுபவம் உள்ள TVS டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் என்ற நிறுவனம் இந்தியாவில் ஹைதர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கியுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும், TVS ஹைதர் குருவின் சார்பாக அனைவருக்கும் ரம்ஜான் கரீம். ஹைதர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், பல்லாவரம், சென்னை, கிளைகள் தஞ்சை, கோவை, திருப்பதி. அடுத்ததாக ஜின்கள், அவர்கள் அவர்களுடைய படைப்பின் துவக்கத்திலிருந்து பேசுவதாக இருந்தால், மலக்குமார்களை பற்றி பார்க்கும் போது நம்ம பார்த்தோம், மலக்குமார்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள், மலக்குகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து துவக்கத்திலிருந்து பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஜின்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய மூலம் என்னன்னு தேடி பார்த்தால் அதே செய்தி. மலக்குமார்கள் சம்பந்தமாக சொன்ன அந்த ஹதீஸிலேயே நபி அவர்கள் ஜின்களுடைய படைப்பை பற்றியும் சொல்லுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற அந்த செய்தி முஸ்லீமில் 2996வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன வருது அப்படின்னா, ஹொலிக்கத்தில் மலாயிகத்து மின்னூர், வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள். ஓ ஹொலிக்கல் ஜான்னுமி மாரிஜிம் மின்னார், ஜின்கள் நெருப்பு பிளம்பிலிருந்து, தீச்சுவாலையிலிருந்து ஜின்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி திருக்குறளையும் இந்த கருத்தை அல்லாஹ் பல்வேறு வசனங்கள் வழியாக எடுத்துச் சொல்கிறான். உதாரணமாக 15வது அத்தியாயம் 26-27 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது கலக்கனல் இன்சானமின் சல்சாலிமின் ஹமையும் மசுனூன், மனிதனை நாம் சப்தம் வருகிற கருப்பு களிமண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். நம்முடைய மூலம் இது ரொம்ப பெருமை அடிக்கிற விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆனால் மனுஷன் பெருமை அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் பெருமை அடிக்கிற மாதிரியான மூலத்திலிருந்தெல்லாம் நீங்கள் வரலை. வலக்கது கலக்கனல் இன்சான மின் சல்சாலிம் மின் ஹமையும் மசுனூன், தட்டுனா சத்தம் வருமே அந்த மாதிரியான ஒரு கருப்பு களிமண்ணிலிருந்து மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். வல் ஜான்ன கலக்கனாகுமின் கபுலுமின் நாரி சமும், ஜின்களை இதற்கு முன்னர் கருநிற நெருப்பின் துவாலையிலிருந்து நாம் ஜின்களை படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 15வது அத்தியாயம் 26-27 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல் 55வது அத்தியாயம் 14-15 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹலக்கல் இன்சானமின் சல்சாலிங்கல் ஃபஹார், மனிதனை நாம் மண்பாண்டத்தை போல சப்தம் எழுகிற மண்ணிலிருந்து, களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தான். ஓ கலக்கல் ஜான்ன மின் மாரிஜிம் மின் ஆர், ஜின்களை நெருப்பு ஜுவாலையிலிருந்து அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லி திருக்குறானிலேயும் அவர்கள் படைக்கப்பட்ட மூலத்தை பற்றி சொல்லும் பொழுது நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ நெருப்பு அப்படின்னு சொல்லும்போது பரவலாக சில பேருக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா, நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட ஒருத்தரை தண்டிக்கிறதா இருந்தால் எப்படி தண்டிக்கிறது? நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்களை எல்லாத்தையும் தண்டிக்கிறோம், தப்பு செய்கிறவங்க அவங்களையெல்லாம் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க. அப்போ அல்லாஹ் தண்டனை அப்படின்னு எதை எப்படி வச்சுருக்கிறான்? நெருப்பைத்தான் தண்டனைக்குரிய ஒரு பொருளாக வைத்திருக்கிறான். ஆல்ரெடி நம்மளை நெருப்பை வச்சு அல்லாஹ் தண்டித்தோம்னா
நெருப்பு நம்முடைய உடலை கரித்து விடும், நமக்கு வேதனை தரும். நெருப்பிலே இருந்து படைக்கப்பட்ட ஒருத்தனை எப்படி நெருப்பால் வேதனை செய்யறது? ஒரு நெருப்பை இன்னொரு நெருப்பை வச்சு வேதனைப்படுத்த முடியுமா? ஒரு தீப்பெட்டியை கொளுத்துறோம், தீக்குச்சியை கொளுத்துறோம், அது தீ எரியுது. அந்த குச்சியை இன்னொரு பக்கத்தில் இன்னொரு தீக்குச்சியை வச்சு ரெண்டையும் வச்சு ஒன்றுக்கு ஒன்று வேதனைப்படுத்த முடியுமா? அதனால் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவனுக்கு எப்படி வேதனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேருடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வருகிறார். அப்படி சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டால், நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட காரணத்தினால் அவனுடைய உடம்புல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், நெருப்பாகவே இருப்பார்கள். அப்படியே புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அவர்களுடைய மூலம் நெருப்பு, நெருப்பின் அடிப்படையிலிருந்து அல்லாஹ் அவர்களை உருவாக்கி இருக்கிறான். ஆனால் இப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? நெருப்பாகவே இருப்பாங்கன்னு இல்லை, வேறு வடிவத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? மனிதர்களாகி நாம் எப்படி இருக்கிறோம்? மண்ணில் இருந்தானே படைக்கப்பட்டோம். மண்ணிலிருந்து படைக்கப்பட்டு நாம் மண்ணாகவா இருக்கிறோம்? நம்முடைய உடம்பு சுரண்டுனா மண் வர்ற மாதிரியா? கண் ஒரு பக்கத்தில் ஒரு குத்து மண், கையில் ஒரு ரெண்டு குத்து மண், காலில் ஒரு மூணு குத்து மண், எல்லாமே மண் திரண்டா இருக்குது. அது சதையாக இருக்கிறது, நரம்பாக இருக்கிறது, ரத்தமாக இருக்கிறது, தண்ணீராக இருக்கிறது, கிட்னியாக இருக்கிறது, இதயமாக இருக்கிறது, எல்லாவற்றினுடைய மூலம் எது அப்படின்னு தேடி பார்த்தால் அது மண்ணாக இருக்கிறது. அப்ப மண்ணை மூலமாக வைத்து வேறொரு பொருளாக அல்லாஹ் படைத்திருப்பதை போல ஜின்களுக்கு நெருப்பை மூலமாக வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு வகையில் படைத்திருப்பான். அதனால் அதை எப்படி அல்லாஹ் தண்டிப்பான் அப்படின்ற சந்தேகம் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து, அவர்கள் என்ன வடிவத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? மலக்குமார்களுடைய வடிவத்தை பற்றி பார்த்தோம். மலக்குமார்கள் வித்தியாசமாக பிரம்மாண்டமான தோற்றத்திலே படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் கிடைச்சிச்சு. இவர்கள் ஜின்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தால், ஜின்களுடைய வடிவம் என்ன என்பதை சொல்வதற்கு எந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திலையும் நமக்கு சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. சரி, ஹதீஸில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தால், ஹதீஸ்லேயுமே ஜின்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இந்த வடிவத்தில் இருப்பார்கள், இந்த மாதிரி பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய எந்த வகையான ஹதீஸ்களையும் ஆதாரபூர்வமான செய்திகளையும் பார்க்க முடியல. அவருடைய வடிவம் சம்பந்தமாக தேடி பார்க்கும் பொழுது நமக்கு எந்த தகவலும் கிடைக்கல. அதே நேரத்தில் அவர்கள் நம்மை எல்லாம் விட, மனிதர்களை எல்லாம் விட பல மடங்கு ஆற்றல் பொருந்தியவர்களாக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்களுடைய வேலை எப்படி இருக்கும், என்னவெல்லாம் செய்வாங்க, என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தா, எக்கச்சக்கமான வேலைகளை செய்யக்கூடிய அளவிற்கு மனிதனை விட பல மடங்கு ஆற்றல் படைத்தவர்களாக, மனிதனால் இயலாத காரியத்தை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக ஜின்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு நமக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கிறது. உதாரணமாக, நாம் எல்லாம் பல முறை பயான்களிலே கேட்டு தெரிந்து வைத்திருக்கிற ஒரு வரலாறு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏராளமான செல்வங்கள் வழங்கப்பட்ட ஒரு இறை தூதர், வித்தியாசமான அரசாட்சி வழங்கப்பட்ட ஒரு இறை தூதர். அவர்களைப் போல ஒரு அரசாட்சி உலகத்தில் வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரசாட்சி வழங்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் ஜின்கள் ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஜின்களை பார்ப்பது, ஜின்களோடு பேசுவது, ஜின்களை வைத்து வேலை வாங்குவது, நாம் எப்படி ஒரு மனுஷனை வச்சு வேலை வாங்குறோமோ, மற்ற மிருகங்களை வச்சு வேலை வாங்குறோமோ, அந்த மாதிரி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்தும் வேலை வாங்குகிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்துருந்தான். ஜின்களை வச்சு அவங்க விரும்பின காரியத்தையெல்லாம் செய்வாங்க. என்னென்ன காரியங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், 34வது அத்தியாயம் 13வது வசனம், யமலுன லஹுமா யஷாவு மிம் மஹாரிப வ தமாசீல ஒஜிஃபானின் கல் ஜவாபி ஒ குதூரி ராசியாத். யமலுனலவும் ஆயிஷா, சுலைமானுக்காக இந்த ஜின்கள் அவர் விரும்பியதையெல்லாம் செய்து கொடுக்கும். இதையெல்லாம் செய்து கொடுக்கும், இம்மஹாரிப பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி கொடுக்கும், பெரிய மாளிகைகளை அந்த ஜின்களை கட்டி கொடுக்கும். ஓ தமாசியில சிற்பங்களை செய்து கொடுக்கும். ஓ ஜிஃபானின் கல் ஜவாபி, தடாகங்களை போன்ற கொப்பரைகளை அது செய்து கொடுக்கும். பெரிய நீர் தடாகம் இருந்தால் அப்படி இருக்கும், அவ்வளவு பிரம்மாண்டமான கொப்பரைகளை அது செய்து கொடுக்கும். ஓ குதூரி ராசியாத், நகர்த்த முடியாத பாத்திரங்களை எல்லாம் செய்து கொடுக்கும். அது செஞ்சு கொடுக்குற பாத்திரத்தை இன்னைக்கு அது மாதிரி செய்கிறாங்கன்னா அது ஓகே. என்ன கேட்டால், இன்றைக்கி மனுஷனுக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய கருவிகளை வைத்துக்கொண்டு இன்னொரு கருவியை இயல்பாக யதார்த்தமாக தயாரித்து விட முடியும். பிரம்மாண்டமான ஒரு பாத்திரத்தை தயார் பண்ண சொன்னால் இன்றைக்கி இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மனிதர்களால் உண்டாக்கி விட முடியும். ஆனால் அன்றைக்கு, அது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கெல்லாம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி, நபி அவர்களுடைய காலமே 1400 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. அப்போ செஞ்சாலே பெரிய ஆச்சரியம்,
ஆனால் அதையெல்லாம் விட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் நகர்த்த முடியாத பாத்திரம் என்று அல்லாஹ் வர்ணிப்பதிலிருந்து அது வளமையான பாத்திரம் இல்லை, மற்ற மனிதர்களால் செய்யக்கூடிய பாத்திரம் இல்லை, அது பிரம்மாண்டமான வித்தியாசமான ஒரு ஆற்றல் பொருந்திய நிலையிலே அந்த பாத்திரங்களை தயாரிக்கக்கூடிய வல்லமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை 34வது அத்தியாயம் 13வது வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் அல்லாஹ் சொல்கிறான், 27வது அத்தியாயம் 38, 39, 40 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு நாடு, ஒரு ஊர், ஒரு அரசி இருக்கிறாங்க. அந்த பகுதியில் ஒரு பெண்மணி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணு அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான பாவங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்தி கிடைக்குது, இது மாதிரி பக்கத்தில் ஒரு பெண்மணி ஆட்சி பண்ணுறாங்க, அவங்க அல்லாஹ்வை வணங்கலை, முறையாக கட்டுப்படலை, அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறாங்கன்ற செய்தி கிடைச்ச உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. என்ன கடிதம் எழுதுகிறாங்க? இன்ன ஊமின் சுலைமான ஓ இன்ன பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் தகலு அலைய வகுத்தூனி முஸ்லிமீன் பிஸ்மில்லா போட்டு இது மாதிரி நான் சுலைமான் எழுதுனேன் அப்படின்னு தகவலை குறிப்பிட்டுட்டு நீங்கள் வந்து முறைப்படி எனக்கு கட்டுப்பட்டு வந்துடுங்க, இல்லாட்டி நான் உங்கள் மேலே படையெடுத்து வர வேண்டிய சூழல் வரும் அப்படிலாம் விவரத்தை எல்லாம் சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறாங்க. கடிதம் போகுது, அந்த அம்மா எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே தன்னுடைய சபையோரை கூட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய மன்னர் கடிதம் போட்டிருக்கிறாரு, எனக்கு கீழே வந்துடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு, அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்குறாங்க. கடைசியில் ஆலோசனையினுடைய முடிவில் நீங்களே பார்த்து முடிவெடுங்கம்மா அப்படின்னு அந்த பிரமுகர்கள் எல்லாம் பதில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு பரிசு பொருட்களோடு சுலைமான் நபிக்கு ஆட்களை அனுப்பி விடுறாங்க, தூதர்களை, நீங்கள் போய் சந்தித்து காசு பணத்தை கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டு வாங்க. அவங்க அந்த பரிசு பொருட்களோடு வர்றாங்க. பரிசு பொருட்களோடு வந்தால் சுலைமான் நபி சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இதை தந்து சமாளிக்கிற அளவுக்கு நிலவரம் நம்ம நிலவரம் அப்படி இல்லை, அல்லாஹ் நமக்கு நிறைய பரக்கத்தாக கொடுத்துருக்குறான், இதை பேச்சுக்கு வேலையே கிடையாது, தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, வந்த தூதர் திரும்ப போய் சொல்லிடுறாரு, அவர் பயங்கரமான ஆள், அவருக்கு இந்த அன்பளிப்பையெல்லாம் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே சரி அப்போ நம்ம நேராக புறப்பட்டு போயிடுவோம். அவர் சொன்ன மாதிரி அவருக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்த ஒரு அரசாங்கமாக நம்முடைய அரசை அறிவித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் அங்கேருந்து புறப்பட்டு சுலைமான் நபியை சந்திக்க வர்றதுக்கான பிளான் போடுறாங்க. பிளான் போட்டால் அவங்க புறப்பட்டு வரப்போகிறாங்க அப்படின்ற தகவல் சுலைமான் நபிக்கு கிடச்சிருச்சு. இப்போ சுலைமான் நபி என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நல்ல அதிர்ச்சி கொடுக்கணும், நற்செய்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை சுலைமான் நபிக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவுக்கு சொந்தமான சிம்மாசனம் இருக்குது, ஆசனம், அவங்க உட்கார்ந்துருப்பாங்கல்ல அந்த ஆசனத்திலேயே நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்ததுக்கு பிறகும் அதே சேரில் அவங்களை உட்கார வைக்கணும். அவங்க அரண்மனையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அந்த சேரை நம்ம தூக்கி கொண்டு போட்டு அவங்க வந்த உடனே அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள அதில் உட்கார வைக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை சுலைமான் நபிக்கு வருது. வந்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய சபையை கூட்டுறாங்க. சபையில் யார் இருக்கிறா, ஜின்களுடைய சபை, மனிதர்களின் சபை இல்லை, ஜின்களின் சபை கூட்டப்படுகிறது. ஜின்களை எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நோக்கி கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காலை ஐயோ யா ஐயுகள் மலவு ஐயுக்கும் எழுத்தீனி பி அரிசிஹா கபில எழுத்தூனி முஸ்லிமீன், அந்த பெண்மணியுடைய ஆசனத்தை என்னிடத்துல எடுத்து கொண்டு வருகிறவர் யார், எழுத்தூனி முஸ்லிமீன், அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு வரப்போகிறார்கள், அவர்கள் வருவதற்கு முன்பாக அவர்களுடைய ஆசனத்தை இங்கே கொண்டு வர வேண்டும், யார் அதை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஒருத்தர் எந்திக்கிறார், அவர் யார், இஃப்ரீத் அப்படிங்கிற ஜின்னு, பேரையும் எல்லாம் குறிப்பிடுறான், கால இஃப்ரீத் மினல் ஜின்னு, ஜின்களிலே இஃப்ரீத் என்ற ஜின் எழுந்தது, அனாத்திக்கு பிகி, நான் கொண்டு வர்றேன், வெரி குட், கொண்டு வரலாம், அதுக்கு டைம் என்ன, எவ்வளோ நேரத்தில் கொண்டு வருவீங்க, அவர் பதில் சொல்கிறார், கபிலான் தகூம மின் மக்காமிக், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற சீட்டில் இருந்து எந்திக்கிறக்குள்ளே தூக்கிட்டு வந்துடுறேன். உட்கார்ந்துருக்கிறார் ஒருத்தர், உட்கார்ந்துருக்கிறவர் எழுவதற்குள்ளாக எங்கோ இருக்கிற அந்த ஆசனத்தை நான் எடுத்துக்கொண்டு வந்து, எவ்வளோ தூரம்லாம் தெரியாது, அது 5 கிலோமீட்டரா 50 கிலோமீட்டரா 500 கிலோமீட்டரா ரொம்ப தூரம் தொலைவுங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. ஏன்னு கேட்டால் அந்த செய்தி வர்ற வரைக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த விவரமே தெரியாது. அந்த செய்தி வந்ததுக்கு பிறகு தான் அந்த விவரமே தெரியுது. அப்படின்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்களை விட்டு அப்பாற்பட்டு வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு பிரதேசம் என்பது மட்டும் விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருந்து
அங்கிருக்கிற ஒரு பொருளை அந்த அம்மா உட்கார்ற சேரை தூக்கிட்டு வர போகிற அதுக்கு டைம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, கபில அன் தகூமி மக்காமிக், நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலிருந்து எழுவதற்குள்ளாக நான் தூக்கிட்டு வர்றேன். நமக்கு அதை கேட்டாலே ஆச்சரியமா இருக்கு, தலை சுத்திரும் அது எப்படிமா முடியும், உட்கார்ந்திருக்கிறவர் எந்திக்கிறீங்க, எவ்வளவு நேரம் ஆயிரும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. பிரிஸ்டீஜ் ஃபுட்வேர் மற்றும் குடும்பத்தார்கள் கொல்லம் கேரளா. அன்சர் அம்ரா அத்னான், மஹ்சூக் மஹ்பூஸ் சிதான் குடும்பத்தார்கள் கன்னியாகுமரி மாவட்டம். ஆந்திரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அனைத்து வகையான மளிகை பொருட்கள், வீட்டிற்கு தேவையான சாமான்கள் வாங்கிட ஆந்திரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், தென்துர்த்தி விசாகப்பட்டினம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஊவாட்டில் சூஸ், எர்ணாகுளம், சவுத் கேரளா. லெதர் ஹவுஸ், எங்களிடம் அனைத்து வகையான லெதர் மெட்டீரியல்ஸ், ஹேண்ட்பேக், டிராவல் பேக், பெல்ட் மற்றும் வாலெட்ஸ் கிடைக்கும். லெதர் ஹவுஸ், தில்லை நகர், திருச்சி. கோவையில் குறைந்த விலையில் தரமான கட்டுமானத்திற்கு எம்ஜேஏ ட்ரேடர்ஸ், போத்தனூர் ரோடு, கோவை. போன் நம்பர் 9840440212. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மருத்துவ சேவை அணி, குமரி மாவட்டம். ஜுஹரா பேக்கர்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் பார்லர், ஏசி, நாகர்கோவில் மாநகரில் புதிய உதயம். இனிப்பு வகைகள், கேக் வகைகள், ஐஸ்கிரீம்ஸ், ஷவர்மா, பீட்சா மற்றும் ரெஸ்டாரண்ட் வசதிகளும் உள்ளன. ஜுஹரா பேக்கர்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் பார்லர், ஏசி, நாகர்கோவில். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆதம் பில்டிங் கான்ட்ராக்டர், திருப்பூர் மாவட்டம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ஹோட்டல் பிலால், தெங்கம்புதூர், குமரி மாவட்டம். அல் புர்கான் மாணவர் விடுதி, காஜா நகர், திருச்சி. மார்க்கம் மற்றும் உலக கல்வி பயிற்சியுடன் உலகத்தரம் வாய்ந்த அல் புர்கான் மாணவர் விடுதி, தற்போது 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். காரைக்கால் ரியல் அரேபியன் ஃபுட், எங்களிடம் அரேபியன் ஃபுட்ஸ், சவர்மா, கிரில், அல்பஹாம், பார்பிக்யூ மற்றும் சைனீஸ் தந்தூரி வகைகள், இந்தியன் ஃபுட்ஸ், அனைத்து வகையான ஃப்ரெஷ் ஜூஸ், ஷார்ஜா, ஃபலூடா, பீட்சா அனைத்தும் கிடைக்கும். ரியல் அரேபியன் ஃபுட், பாரதியார் ரோடு, காரைக்கால். கஜானா சூப்பர் மார்க்கெட், அனைத்து வகையான மளிகை பொருட்கள், வீட்டிற்கு தேவையான சாமான்கள் வாங்கிட கஜானா சூப்பர் மார்க்கெட், MVP காலனி, விசாகப்பட்டினம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் கோட்டார் கிளை, குமரி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க துவா செய்யும் பஹ்ரைனில் இருந்து அரஃபத் குடும்பத்தினர், கோட்டார், குமரி மாவட்டம். அபீர் ஃபாயிசா, இசத் உஸ்மான் மற்றும் குடும்பத்தார்கள், இரவி புதூர் கடை, குமரி மாவட்டம். ஒரு 2 செகண்ட் ஆகுமா, ஒரு 3 செகண்ட் ஆகுமா, எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிக்கிறீங்க, எவ்வளோ டைம் எடுக்கும், அவ்வளோதான் ஆகும். இவ்வளவு நேரத்துக்குள்ள இங்கிருந்து புறப்பட்டு அங்கே போய் சேர்ந்து அதை தூக்கிக்கிட்டு திரும்பி கொண்டு வந்து வச்சு வைக்கணும்னா அப்போ பயங்கரமான ஆற்றல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சுலைமான் அலி இஸ்லாத்திற்கு அந்த வேகம் கூட ரொம்ப தாமதமான வேகமாக தெரியுது. சுலைமான் நபிக்கு அது கூட திருப்தியான வேகமாக தெரியல, இன்னும் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. உடனே இன்னில் அலைஹி கவியுன் அமீன், கால் அல்லது இந்த இல்மு மினல் கிதாப், சுலைமான் நபியினுடைய அந்த விருப்பத்தை புரிந்து கொண்ட உடனே இன்னொருத்தர் எந்திக்கிறார். அவர் யார், அவரை பற்றி ஒரு அறிமுகத்தையும் கொடுக்குறாங்களா, இந்த இல்மு மினல் கிதாப், வேதம் குறித்த அறிவு ஞானம் யாருக்கு இருந்ததோ அப்படிப்பட்ட ஒருவர், ஒருவர்னா ஜின்களில் ஒருவர், மனிதனில் ஒருவர் கிடையாது, வேதம் பற்றி, வேதம் பற்றிய அறிவு ஞானம் எல்லாம் பெற்றிருக்கிற ஒருத்தர் அவர் எந்திக்கிறார். ஆனால் ஆத்திக்கு பேசி நான் கொண்டு வர்றேன். உடனே அவங்கள்ட்ட அதே மாதிரி கொண்டு வரனா எவ்வளோ டயத்தில் கொண்டு வருவீங்க, கபில ஏர்த்தத்தைகளை தொர்ஃபுக், உங்களுடைய கண்களை சிமிட்டுவதற்குள்ளாக கொண்டு வருகிறேன். கண் சிமிட்டுகிற நேரத்திற்குள்ளாக அங்கிருந்து தூக்கி உணர்ந்து சிம்மாசனத்தை வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி கண் சிமிட்டும் நேரத்திற்குள்ளாக அவர்களின் ஆசனம் சுலைமான் அலி இஸ்லாத்தினுடைய சபைக்கு கொண்டு வரப்படுகிறது. சுலைமான் அலி இஸ்லாம் சொல்லுகிறார்கள், ஃபலம்மார் ஆஹும் இந்தஹு, அந்த ஆசனம் தன்னிடத்திலே இருப்பதை பார்த்தவுடனே, பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆசனம் வந்து விட்டு வந்தவுடனே, அதை பார்த்தவுடனே சுலைமான் அலி இஸ்லாம் சொல்லுகிறார்கள், கால ஹாதாவின் ஃபல்லி ரப்பி, இது என் இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடை, என் இறைவனின் அருள். எது என் இறைவனின் அருள், இவ்வளோ பெரிய வேலை, எங்கேயோ இருக்கிற ஒரு பொருளை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே தூக்கிட்டு வர்ற அளவுக்கு ஒரு ஆற்றல் படைத்த ஒன்றை எனக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்துருக்கிறானே, ஹாதாவின் ஃபல்லி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை. நிறைய பேர் வீடுகள் எழுதி போட்டுருவாங்க பார்த்தீங்களா, வாகனங்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்க, இது என் இறைவனின் அருட்கொடை அப்படின்னு. ரொம்ப அருமையான வாசகம், நம்முடைய பெருமைகளை எல்லாம் சுக்கு நூறாக்குகிற, அல்லாஹ்தான் ஆற்றல் படைத்தவன், அவன்தான் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறான் என்கிற சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே பதிய செய்கிற அற்புதமான ஒரு வாசகம், ஹாதா மின் ஃபலி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை. அதில் கூட சில பேர் குதர்க்கமாக கேள்வி கேட்பாங்க, காருக்கு மேலே எழுதியிருப்பார், இது என் இறைவனின் அருட்கொடை. அப்போ பக்கத்தில் வீடு இருக்கும், அப்போ அது
இது என் இறைவனின் அருள்குடை, அப்ப அது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இது இப்படி புரிஞ்சுக்க கூடாது. இது குதர்க்கமான புரிதல். எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி சொல்லுகிற தகவல். காரை பத்தி பேசும்போது கார் அருள்குடை, வீட்டை பத்தி பேசினா வீடு அருள்குடை, படிப்பை பத்தி பேசினா படிப்பு அருள்குடை. எதை பத்தி பேசுகிறோமோ அதை பற்றிய செய்தியை சொல்லப்படுகிறதே தவிர, ஒன்றை சொல்லுகிற காரணத்தினால் மற்றதெல்லாம் இறைவனின் அருள்குடை அல்ல, வேறு யாரோ கொடுத்த அருள்குடை என்று யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க, என்னை சோதிக்கிறான், நன்றி மறக்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றலை, பெரிய அதிகாரத்தை எனக்கு வழங்கியிருக்கிறான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை 27:38-39-40 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ஜின்களுடைய ஆற்றல் எவ்வளவு அபரிமிதமானது. நம்மளால நினைச்சாலும் முடியுமா? நம்ம எவ்வளவுதான் முக்கி முக்கி பார்த்தாலும் இப்படி நடக்குமா? சான்ஸே இல்லை, சாத்தியமே இல்லை. குறைந்தபட்சம் இங்கிருந்து ரொம்ப அதிகபட்ச வேகத்தோடு போய் ஒரு பொருளை தூக்கி வருவதாக இருந்தால் கூட அதற்கு தேவையான உபகரணங்கள் தேவைப்படும், அதற்கு நிறைய வாகனங்கள் தேவைப்படும், அதற்கு நிறைய ஆற்றல்கள் தேவைப்படும். நீங்க 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட போங்க, ஆனா நின்ன இடத்துல இருந்து அப்படியே 1000 கிலோமீட்டர் பறந்துட முடியுமா? 1000 கிலோமீட்டர் வேகத்தில் நம்மால் போக முடியுமா? நம்முடைய வாகனம் தான் போகும். நம்ம சொல்லுவோம், 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டோம்ல, நீ எங்கே வந்த? நீ வா. 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தார்னா நீ வா. அவர் எப்படி தான் நிற்பார்? அவர் காருக்குள்ளே உட்காந்துருப்பார், காரில் இருக்க ஆக்சிலேட்டர் மிதிப்பார், கார் தான் போகும். இவர் போக முடியாது, அவருடைய வாகனம் தான் போகும். அப்படித்தான் மனிதனால் ஆற்றலை கொண்டு, இன்னவர உபகரணங்களை கொண்டு, கருவிகளை கொண்டு தான் மனிதனால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்கிற ஒரு நிலை இருக்கிறதே தவிர, மனிதன் சுயமாக அந்த காரியத்தை செய்வதாக இருந்தால் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படலை. ஆதமலை காலத்தில் எப்படியோ அப்படி தான் இப்பமும், அன்னைக்கு எப்படி நடந்தமோ அது மாதிரி தான். உடல் ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி, உடலில் இருக்கிற பலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு கூடும், கொஞ்சம் ஸ்பீடு குறையும், அவ்வளோதான். ரொம்ப பெரிய அளவுலாம் அதிகபட்ச வேகம்னு சொன்னால் எவ்வளோ வேகம் சொல்லுவோம்? ஒரு மனிதன் கடும் வேகத்தில் போயிட்டான், உசேன் போல்ட் போனாரியா ஸ்பீடு அப்படிமோ, அது எப்படி? அதுக்கும் ஒரு லிமிட் தானே. இந்த மாதிரியா இங்கிருந்து கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள அமெரிக்கா போயிருவார், அவரு கிரவுண்டில் சுற்றிக்கிட்டே இருப்பார் வேகமும்மோ. அந்த வேகம் எவ்வளோ பெரிய வேகமாக இருக்கும்? நம்ம கண்ணை கொண்டு பார்க்குற வேகமாகத்தான் இருக்கும். அதை தாண்டி வேகம் யாராலும் முடியாது. ஆனால் ஜின்களுக்கு அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்றால், எப்படிப்பட்ட ஒரு படைப்பு, எவ்வளவு பிரம்மாண்டமான மகத்துவமான ஒரு படைப்பு ஜின்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வானவர்கள் பேசி கொண்டிருக்கிற இடத்திற்கு செல்வார்கள். வானத்தில் வானவர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அல்லாஹ் சில கட்டளைகளை போடுவான், உலகத்தில் பல விஷயங்கள் நடக்கும், நம்ம எப்படி பல விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அது மாதிரி உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் சம்பந்தமாக வானவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்படி வானவர்கள் பேசுகிற பொழுது அந்த விஷயங்களை ஒட்டு கேட்பதற்காக வேண்டி வானத்திற்கு இந்த ஜின்கள் செல்லும். ஆரம்பத்தில் சென்று கொண்டு இருந்தது, நீண்ட நெடிய நாட்களாக அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான். அல்லாஹ் அதை பற்றி சொல்லி காட்டுறான், 72:8-9 ஆகிய வசனத்தில், வண்ணால மசன சமாஜனாக முலியத் ஹரசன் சதீதம் சுகுபா. நாம் வானத்தை தீண்டினோம், நம்ம வானத்தின் பக்கம் போனோம். இப்போ போனால் அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டால், முலியத்து ஹரசன் சதீதம் சுகுபா, அது கடுமையான பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. வாண்ணா குன்னா நகோது மின்ஹா மகாழிதலி சம்ரு, அங்கே நாம் ஒட்டு கேட்பதற்காக முன்னர் அமர்ந்திருப்போம். ஃபமை எஸ்தமிகளில் ஆன எஜிதிலகு ஷிஹாபர் ரசதா. இப்பொழுது நாம் அங்கே ஒட்டு கேட்பதற்காக வேண்டி சென்றால், யார் செல்லுகிறாரோ அவரை தீ பந்தங்கள் துரத்தி கொண்டு வருகிற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. எங்கே போகிறாங்க? வானத்துக்கு போகிறாங்க. எங்கேருந்து? பூமியிலிருந்து. வானவர்கள் எப்படி பூமியிலிருந்து கொண்டு வானத்திற்கு போய் கொண்டு வருவார்களோ அதுபோல வானமளவிற்கு போய் திரும்புகிற ஆற்றலை, வல்லமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அவர்களுடைய வல்லமை எவ்வளவு, ஆற்றல் எவ்வளவு என்பது புரிகிறது. சரி, அவர்கள் எங்கிருக்கிறார்கள், எங்கே வாழ்கிறார்கள், அவருடைய வசிப்பிடம் என்ன அப்படின்னா, இந்த பூமி தான் வசிப்பிடம். நாம் எப்படி பூமியில் வசிக்கிறோமோ அது மாதிரி அவர்களும் பூமியில் நம்மோடு வசித்து கொண்டிருக்கிறார்கள். கணவாய்களில் வசிக்கிறார்கள், பாலைவனங்களில் வசிக்கிறார்கள், அசுத்தமான பிரதேசங்களில்,
கழிவறை போன்ற இடங்களில் அவர்கள் வசிக்கிறார்கள். அவர்களுடைய இடம், நாம் வாழுகிற இந்த பூமி தான் அவர்களுடைய இடம். ஒரு செய்தியை பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில் 3860வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன வருது? நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒய்னஹு அத்தானி வஃது ஜின்னி நசீபீன், என்னிடத்தில் நசீபீன் என்ற பகுதியைச் சேர்ந்த ஒரு ஜின்களின் கூட்டம் என்னிடத்தில் வந்தது. ஒரு ஏரியா பேரை சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற ஜின்களுடைய கூட்டம். அப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு ஏரியாவில் வசிப்போம்? நம்ம திருச்சியில் இருக்கிற ஒரு கூட்டம் வந்துச்சு, மதுரையிலிருந்து ஒரு டீம் வந்துச்சு, சென்னையிலிருந்து ஒரு 10 பேர் பார்க்க வந்தாங்க அப்படின்னு பேசுவோம்ல. அப்போ நம்ம எப்படி ஊருக்கு பேர் வச்சு ஒரு ஏரியாவில் வசித்து கொண்டிருக்கிறோமோ அதுபோல ஜின்களும் ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதியில் வசிக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நசீபின் என்ற பகுதியிலிருந்து ஜின்களை கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் என்னிடத்தில் வந்தது. ஒன்னாமல் ஜின்னும் வந்தவர்கள் எல்லாம் நல்ல ஜின்கள் தான். அவர்கள் என்னிடத்தில் உணவு கேட்டார்கள், சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஜின்கள் வந்து கேட்டுச்சான். எல்லாமே நம்பிக்கை சார்ந்தது. அது எப்படி என்ன அப்படியெல்லாம் நம்மளால் அதை தாண்டி சிந்திக்க முடியாது. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன சொன்னாங்களோ அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம என்ன கற்பனை பண்ணினாலும் நமக்கு எந்த விடையும் கிடைக்காது. அப்போ ஃபஸாலூனி அஸ்ஸாத, என்னிடத்திலே அவர்கள் உணவு கேட்டார்கள். ஃபதஅவுதுல்லாஹ லஹும், நான் அவர்களுக்காக அவர்களின் உணவுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சேன். அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வேண்டி துவா செய்தேன் என்று நபி அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 3860வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஒரு ஏரியா பேரை சொல்வதிலிருந்து இப்படி ஒவ்வொரு ஏரியா ஏரியாவிலையா அந்தந்த பகுதியில் அந்தந்த ஏரியாவை சார்ந்திருக்கிற ஜின்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, வசித்து கொண்டிருக்கின்றன என்ற தகவலை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் மலக்குமார்களை பற்றிய செய்தியில் அவர்களுக்கு பால் வேறுபாடு உண்டா, ஆண்பால் பெண்பால் உண்டா என்பதை பார்க்கும் பொழுது வானவர்களுக்கு ஆண்பால் பெண்பால் கிடையாதுன்னு சொன்னோம். அவங்க ஒரே படைப்பு தான். அவங்க ஆம்பளையும் கிடையாது, பொம்பளையும் கிடையாது, அதற்கான எந்த தேவைகளும் கிடையாது. அவர்கள் ஜோடிகளாக படைக்கப்படவில்லை என்று பார்த்தோம். ஜின்களை பொறுத்தவரை அவர்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், இவர்கள் பால் வேறுபாடுகள் உண்டு. மனிதர்களில் எப்படி ஆண்கள் பெண்கள் இருக்கிறோமோ, மற்ற படைப்புகளில் ஆண் பெண் படைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதுபோல ஜின்களிலேயும் ஆண் ஜின்களும் இருக்கின்றன, பெண் ஜின்களும் இருக்கின்றன. அவைகளை ஜோடிகளாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் அதை சொல்லுகிறான். 72வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்னஹுக்கான ரிஜாலும் மினல் இன்சி, மனிதர்களில் இருக்கிற சில ஆண்கள், யஹூதுன பி ரிஜாலும் மினல் ஜின்னி, ஜின்களில் இருக்கிற சில ஆண்களிடத்தில் உதவி தேடுகிறார்கள். ஃபஸாதுஹும் ரஹகா, இவர்கள் இந்த உதவி கேட்பது ஜின்களுக்கு கர்வத்தை அதிகப்படுத்தி விட்டது. நம்மளையெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, அப்போ நம்ம பெரிய ஆள் தான். சில பேர்கிட்ட போய் இப்போ பேசின உடனே அவங்களுக்கு நம்மளையும் மதித்து வந்து நின்றுட்டானே, அப்போ நம்மள்ட்டையும் ஏதோ திறமை இருக்கு போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஜின்களிடத்திலே சில பேர் உதவி கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிற இந்த உதவி ஜின்களுக்கு எதை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், ஃபஸாதுஹும் ரஹகா, கர்வத்தை அதிகப்படுத்துகிறது. நாங்கள் பெரிய ஆள் தான், அவங்க நம்மகிட்ட உதவி கேட்குற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர, நாம் போய் அவர்களிடத்தில் உதவி கேட்குற வகையில் அவர் நாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு கர்வத்தை அதிகப்படுத்தியதுன்னு நல்லா சொல்கிறான். இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஆண்களில் மனிதர்களில் சில ஆண்கள் ஜின்களில் சில ஆண்களிடம் அப்படின்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துவதிலிருந்து அங்கே ஆண்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் இருக்கிறார்கள்னு சொன்னாலே கூட பெண்களும் இருக்கிறாங்கன்னு சேர்த்து தான் அர்த்தம். ஆணுன்னு சொல்லிட்டாலே பெண் இல்லாமல் ஆண் கிடையாது, பெண் ஆண் இல்லாமல் பெண்ணு கிடையாது. எனவே ஆண்களில் உதவி கேட்கப்படுகிறது என்று சொன்னால் ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடு ஜின்களுக்கு உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போல இன்னொரு செய்தியிலே நபி அவர்கள் தெளிவாகவே குறிப்பிடுகிறார்கள், நம்ம மலஜலம் கழிப்பதற்காக போறோம்ல, சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக. அப்படி போகிற பொழுது நாம் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையை நபி அவர்கள் சொல்லித்தருகிறார்கள். நீங்கள் பாத்ரூம் போனீங்கன்னா, கழிவறைக்கு போனீங்கன்னா, அப்போ நீங்கள் ஓத வேண்டிய துவா அப்படின்னு ஒரு துவாவை சொல்லித்தராங்க. அது என்ன துவா? அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் ஹபாயிசி. அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் ஹபாயிசி. நாளே நாள் வார்த்தை தான், மனப்பாடம் பண்ணாதவங்க மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஏன்னா நபி அவர்கள் கேட்க சொன்ன ஒரு பிரார்த்தனை அது. நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற பொழுது பல நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். சின்ன சொல்லு தான், அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் ஹபாயிசி. இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன்,
ஆண் பெண் ஜிங்களுடைய தீங்கை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ரெண்டையும் குறிப்பிட்டாங்க. ஆம்பளை சைத்தானுடைய கேடும் இருக்கக்கூடாது, பெண் சைத்தானுடைய கேடுகளும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது போன்ற கழிவறைகள், அசுத்தமான இடங்கள் அவர்கள் வசிக்கிற இடங்களாக இருக்கிற காரணத்தினால் அந்த இடத்துக்கு போறோம், அவங்களால ஏதாவது நமக்கு ஒரு கேடு நேர்ந்து விடக்கூடாது என்று முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் ஒரு உதவியை கேட்டுக்கிட்டு நீங்க உள்ள போங்க அப்படின்னு நபி அவர்கள் சொன்ன வார்த்தையிலேயே ஜிங்களிலே ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில 142வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றாட செய்திகளுக்கு கீழே news.com சமுதாய செய்திகளுக்கு சத்திய பாதை மாத இதழ். வெல்கம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அனைத்து வகையான மளிகை பொருட்கள், வீட்டிற்கு தேவையான சாமான்கள் வாங்கிட வெல்கம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பிரகலாதபுரம் சிம்மாசலம் ரோடு விசாகப்பட்டினம். ஜாஃபர் ஜாஃபரின் ஜாசிர் மற்றும் குடும்பத்தார்கள் திருவிதாங்கோடு குமரி மாவட்டம். யூனிக் கிண்டர் கார்டன் ஸ்கூல் தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி என மும்மொழி பாடத்திட்டத்துடன் மார்க்க கல்வியும் விளையாட்டிலேயே பயிற்றுவிக்கப்படுகிறது. பள்ளி ஆரம்பம், தொடர்புக்கு அல்புர்கான் ராஜாநகர் திருச்சி. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் தெங்கம்புதூர் கிளை குமரி மாவட்டம். ஹாஜா பிரியாணி குக்கிங் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ் இலப்பவளை குளச்சல் குமரி மாவட்டம். ஜெம் ஷாப்பிகோ லிமிடெட், சப்ளையர் ஆஃப் குவாலிட்டி பிரீஷியஸ் அண்ட் செமி பிரீஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ். ரூம் நம்பர் 341 ஏபா பி, தேர்ட் ஃபுளோர், ஜுவல்லரி ட்ரேட் சென்டர் பிளாக், பேங்காக், தாய்லாந்து. ஹாலித் அப்பாஸ் குடும்பத்தார்கள் பிபிஎஸ் புரம் புத்தந்துறை குமரி மாவட்டம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மணலிக்கரை கிளை குமரி மாவட்டம். அசீரா ஸ்பேர் பார்ட்ஸ், செட்டிக்குளம் ஜங்ஷன், நாகர்கோயில் குமரி மாவட்டம். உரிமையாளர் அப்துல் அலீம். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் கிளினிக், நியர் கலெக்டர் ஆபீஸ், நாகர்கோயில். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற பிரார்த்தனை செய்யும் ரெயின்போ ஹெல்மெட்ஸ் அண்ட் சீட் கவர்ஸ், தூத்துக்குடி. ஹெல்மெட் வேர்ல்ட், WCC ஜங்ஷன், நாகர்கோயில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆசியா நிஷாக், ஜாஹிர் ஹுசைன் மற்றும் குடும்பத்தார்கள், கோட்டார் குமரி மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் உக்கடம் ரெயின்போ பிளாஸ்டிக். ரோஜா சூப்பர் மார்க்கெட், அனைத்து வகையான மளிகை பொருட்கள், வீட்டிற்கு தேவையான சாமான்கள் வாங்கிட ரோஜா சூப்பர் மார்க்கெட், முரளி நகர் விசாகப்பட்டினம். அதே போல இன்னொரு விஷயத்தை எல்லாம் குறிப்பிடுகிறார். நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் நமக்கு வழங்கப்படுகிற இன்பங்கள், அந்த இன்பத்தில் நிறைய வகையான இன்பம் இருக்கிறது. வழங்கும் விஹாமா தஸ்தஹீஹில் அன்ஃபுஸ், உங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுமோ எல்லாம் கிடைக்கும். தான்லாம் அந்த மறுமையில் சொர்க்கத்தினுடைய இன்பத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஒரு வார்த்தை போதும், உனக்கு எதையெல்லாம் உன் மனசு விரும்புதோ, எதையெல்லாம் நீ ஆசைப்படுறியோ எல்லாம் கிடைக்கும். இது அதன் வேறுபாடே கிடையாது, எல்லா இன்பங்களும் நிறைந்திருக்கிற ஒரு இடம். இன்னும் சொன்னாங்க நபி அவர்கள், லா ஐனுன்றாத் வலா உதுனும் செமியாத் வலா ஹத்ரஃபி கல்வி ஆகும், எந்த கண்களும் கண்டிராத, எந்த செவிகளும் அதன் இன்பங்களை சொல்லி கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்து கூட பார்த்திராத. சொர்க்கம் இப்படி இருக்கும் நீங்க கற்பனை பண்ணிருப்பீல்ல, எவ்வளவு கற்பனை பண்ணினாலும் நீங்க கற்பனை பண்ணுற மாதிரி சொர்க்கம் இருக்காது, அதை விட 1000 மடங்கு பெருசா இருக்கும். ஏன், நம்மளை கற்பனை பண்ண சொன்னா நம்ம எப்படி கற்பனை பண்ணுவோம், நம்ம உலகத்துல எதை பார்த்தோமோ அதை வச்சுதான் கற்பனை பண்ணுவோம், அதை தாண்டி நமக்கு கற்பனை வராது. இல்ல எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே பச்சை பசேனு ஊட்டி மாதிரி இருக்கும்பா, அது கோடி ஊட்டி எல்லாம் உள்ள தூக்கி வச்சிருப்பான். நம்ம பார்த்தது ஊட்டி தானே, கொடைக்கானல் தானே, இவ்வளவுதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அங்கே போய் பார்த்தா அதை தாண்டி இருக்கும். ஆசைப்படு ஆசைப்படுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இங்கே எவ்வளோ ஆசைப்பட்டுருவான். அங்கே 4 ஏக்கர் வேணும், இங்கே 4 எஸ்டேட் வேணும், அங்கே அது வேணும், இது வேணும், கையை முக்க 4 வேணும், காலமுக்க 8 வேணும், என்னத்த வேணாலும் போடு, எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் தருவானே ஜன்னத்தின் அருள் சமாவாத்து அருள் ஒழித்தத்தில் முத்தத்தின் இறையச்சமுடையோருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற சுவனம் என்பது வானங்கள் பூமி அளவிற்கு விசாலமானது. அருள் சமாவாத்து அருள் வானம் பூமின்னு சொல்லல, அல்ல வானங்கள் பூமி அளவிற்கு. ஒரு வானத்தையே போய் சேரலன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், மொத வானமே எங்க இருக்குன்னு தெரியலன்னு தட்டு தடுமாறி உட்கார்ந்துருக்கோம். அப்ப எல்லா வானத்தையும் சேர்த்து பண்மையாக அல்ல சொல்றான்,
அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த சுவர்க்கத்திற்குள்ளே ஏராளமான இன்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதிலே பிரதானமான ஒரு இன்பம் ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் ஜோடிகளாக வழங்கப்படுகிற ஹூரு நயீன் என்று சொல்லப்படுகிற இன்பம். ஏன்னா இந்த ஜோடிகளில் தான் இன்பம் முழுமையடைகிறது. அது இல்லைன்னு சொன்னால் முழுமையடையாது. ஒத்த குரங்கு மாதிரி உட்கார வச்சுட்டோம், மொத்தத்தையும் கொடுத்தாச்சு, எல்லா ஏரியா வளைச்சி கிளைச்சி கொடுத்து இந்த மொத்த திருச்சி உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சுங்க. மொத்த திருச்சி உங்களுக்கு தான், அதில் இருக்கிற எல்லா இன்பங்களும் எல்லா கட்டடமும் உங்களுக்கு தான். ஏன்னா அங்கே பெரிய கடை வீதியா, அது பூரா உங்களுக்கு தான் சொந்தம். பத்திரம் பூரா உங்களை ஆண் வச்சிருக்கீங்க. கீழேருந்து அந்த சொத்து 8 கோடி ரூபா, இந்த சொத்து 10 கோடி ரூபா, அந்த சொத்து 48 கோடி ரூபா, இந்த சொத்து 88 கோடி ரூபா, எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் வச்சுக்க. ஆனால் ஒத்தையில் உங்களுக்கு ஜோடி கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்க, அது என்ன வாழ்க்கையா, அது என்ன இன்பமா, எல்லாத்தையும் நீ வச்சுக்கப்பா அப்படின்றான். எனக்கு ஜோடியை மட்டும் கொடுத்துரு. இரண்டு பேரும் இணைந்து இருக்கிற பொழுது தான் அங்கே இன்பம் முழுமையடையும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் மனுஷனுக்கு அந்த மாதிரி ஒரு ஜோடி தேவையை வைத்திருப்பதை போல மறுமையிலையும் இந்த ஏற்பாட்டை வைத்திருக்கிறான். ஆண்களுக்கு பெண்களையும் பெண்களுக்கு ஆண்களையும் அல்லாஹ் வழங்க இருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபி ஹின்ன காசிராத்து தர்வி லம் யத்மிஸு ஹுன்ன இன்சுன் கபலஹும் வலா ஜான். அங்கே சுவனவாசிகளுக்காக கன்னியர்கள் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கன்னியர்கள் தெரியுமா? லம் யத்மிஸு ஹுன்ன இன்சுன் கபலஹும் வலா ஜான். அதற்கு முன்பு எந்த ஆணும் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் அவர்களை தீண்டியதில்லை. எந்த மனிதனும் தீண்டியதில்லை, எந்த ஜின்னும் தீண்டியதில்லை. மனிதனும் தீண்டியதில்லைன்னா விளங்குது, மனுஷனுக்கு அந்த உணர்வு இருக்குது, தீண்டுகிற சிந்தனை அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அதனால் மனுஷன் தீண்டுவான். அப்படிப்பட்ட ஒரு தீண்டல் அந்த பெண்களுக்கு இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறான், வலா ஜான், எந்த ஜின்களும் தீண்டியதில்லை. அப்படின்னா என்ன விளங்குது, ஆண் மனிதன் எப்படி தீண்டுகிற இன்பம் படைத்தவனாக தேவையுடையவனாக பாலியல் தேட்டம் உடையவனாக இருக்கிறானோ அதுபோலத்தான் ஜின்களும் பாலியல் தேட்டத்தோடு படைக்கப்பட்டிருக்கின்றன என்ற விஷயத்தை 55வது அத்தியாயம் 56வது வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல இன்னும் தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், 18வது அத்தியாயம் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நீண்ட வரலாற்று செய்தியை சொல்லிக்கொண்டே வருகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், வயது குல்லாலில் மலாயிக்கத்தி சுஜூது லி ஆதம், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் சொன்னோம். ஃபசஜது இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர எல்லோரும் சுஜூது செய்தார்கள். காணமினல் ஜின்னு, அந்த இபிலீஸ் ஜின்னத்தை சார்ந்தவனாக இருந்தான். ஃபசகான் அம்ரி ரப்பிஹி, அவன் தனது இறைவனுக்கு மாறு செய்தான், இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்தான். சொல்லிட்டு இந்த மெசேஜை சொல்லிட்டு அடுத்து மேட்டருக்கு வர்றான் அல்லாஹ். அஃப தத்தகிதூனஹு வ துர்ரியத்தஹு அவுலியா மின் தூனி, அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் என்னை விட்டுவிட்டு நேசர்களாக பாதுகாவலர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறீர்களா? இபிலீஸையும் இபிலீஸுடைய வாரிசுகளையும் என்னை விட்டுவிட்டு அவனை உனக்கு ஹெல்ப்புக்கு உனக்கு உதவிக்கு நீ வச்சுக்க போறியா? வஹும்லக்கும் அது, அவர்கள் உங்களுக்கு விரோதிகள். இபிலீஸையும் இபிலீஸுடைய சந்ததியையும் உன் பக்கத்தில் வச்சுக்காத, அவன் உனக்கு விரோதி அப்படின்னு நல்லா முடிக்கிறான். இங்கே என்ன கவனிக்கிறோன்னு கேட்டால், இபிலீஸ் விரோதின்னு மட்டும் சொல்லலை, ஷைத்தான் விரோதி அப்படி மட்டும் சொல்லலை, அவனையும் அவன் சந்ததிகளையும் நல்லா சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், சந்ததி பெருக்கம் இருக்குதுன்னு சொன்னாலே ஆண் பெண் கலப்பு இருக்குன்னு அர்த்தம் தானே. ஆண் பெண் என்ற ஜோடி இருக்கிற பொழுதுதான் அந்த ஜோடிகள் வழியாகத்தான் அடுத்தடுத்த தலைமுறை உண்டாகும், வாரிசுகள் உண்டாகும். அப்போ இந்த வசனத்திலிருந்து அங்கே அவர்களுக்கு ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், மனிதர்களைப் போலவே அந்த பாலியல் இன்பமும் தேவைகளும் ஜின்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல மனிதர்களிடம் இருப்பதைப் போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு குணம் ஜின்களிடத்திலேயும் இருக்கிறது. அது என்ன குணம் என்று சொன்னால், மனிதர்களுக்கு மனிதன் காட்டுகிற அன்பை போல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடத்திலே அன்பு காட்டுகிறார், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயிடத்திலே அன்பு காட்டுகிறார், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே அன்பு காட்டுகிறான். செல்வந்தர்கள் ஏழைகள் மீது அன்பு காட்டுகிறார்கள். உலகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறோம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துகிறோம், பாசம் காட்டுகிறோம். எல்லா இடங்களிலும் பார்ப்பதை போல் மனிதர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு குணம் இருப்பதை போல ஜின்களிடத்திலேயும் அன்பு காட்டுகிற, நேசிக்கிற, பாசம் காட்டுகிற குணம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள், ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லீமில் 2752வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன வருது, இன்னலில்லாஹி மிஅத்த ரஹ்மா, அல்லாஹ்விடத்தில்
அவனுடைய அந்த அன்பை, அல்லாவிடத்தில் ஒரு அன்பு இருக்குது, அந்த அல்லாஹ் வைத்திருக்கிற அன்பை 100 பங்குகளாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாவிடத்தில் அல்லாவுக்குன்னு உள்ள இயல்பான கருணை, பாசம், அன்பு, நேசம் இருக்குதுல, அல்லாஹ் மொத்தம் 100 பங்குகளாக அந்த அன்பை பங்கு வைத்திருக்கிறான். அன்சல மின்ஹா ரஹ்மதம் வாஹிதத்தன், அந்த 100 பங்கிலே ஒரே ஒரு பங்கை அல்லாஹ் உலகத்திற்கு இறக்கியிருக்கிறான். பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாமி, மனிதர்களுக்கிடையில், ஜின்களுக்கிடையில், மிருகங்களுக்கிடையில், பூச்சிகளுக்கிடையில், அனைத்திற்குமாக அந்த ஒரே ஒரு பங்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒரு பங்கை கொண்டு தான் அவர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கொருவர் நேசம் கொள்கிறார்கள். அந்த ஒரு பங்கை கொண்டு தான் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுகிறார்கள். அந்த ஒரு பங்கில் இருந்துதான் ஒரு விலங்கு தன்னுடைய குட்டியின் மீது பாசம் காட்டுகிறது. மொத்தம் 100 பங்கு வச்சிருக்கான் அல்லாஹ், 100மே அன்பாளான பங்கு, ஒரே ஒரு பங்கு உலகத்துக்கு கொடுத்துட்டான், மீதி 99 பங்கை அல்லாஹ் தன் கை வசத்தில் வைத்திருக்கிறான். 99 பங்குகளை அல்லாஹ் தன் கை வசத்தில் வைத்திருக்கிறான். தன்னுடைய அடியார்களுக்கு அந்த 99 பங்கிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பை வெளிப்படுத்துவான். இப்போ உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அன்பு 1% தான், 1 பங்கு தான், மீதி 99 அல்லாஹ் கையில் இருக்குது. அந்த 99 பங்கின் அன்பை, அதன் விசாலத்தை, அதன் கருணையை இந்த உலகத்தில் புரிந்து கொள்ள முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹுவை நேருக்கு நேராக சந்திக்கிற பொழுதுதான் அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன் என்பதை விளங்க முடியும். இப்போ நாம் பார்க்குற கருணையே பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய கருணையாளனா, இவ்வளவு அன்பு காட்டுகிறானே அப்படின்னு ஆச்சரியப்படுறமே. அல்லாஹ்வுடைய அன்பு கருணை என்பது எல்லை இல்லாதது. இப்ப இந்த செய்தியில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால், இதை நபி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த ஒரு பங்கை கொண்டு யார் யாரெல்லாம் அன்பு செலுத்துறாங்க, எப்படியெல்லாம் அன்பு செலுத்துறாங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த ஒரு பங்கிலே மனிதர்கள் அன்பு செலுத்துகிறார்கள், ஜின்கள் அன்பு செலுத்துகிறார்கள், கால்நடைகள் அன்பு செலுத்துகின்றன, பூச்சி இனங்கள் அன்பு செலுத்துகின்றன, ஒரு விலங்கு தன்னுடைய குட்டியின் மீது அன்பு செலுத்துகிறது. உலகத்திலே நீங்கள் பார்க்கிற எப்படிப்பட்ட அன்பாக இருந்தாலும், உங்களை மெய் சிலிர்க்க வைக்கிற எவ்வளவு பெரிய நேசமாக இருந்தாலும், எல்லாம் அந்த ஒரு பங்கிலே இருந்து வெளிப்படுகிற அன்புதான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ஜின்களும் நம்மை போலவே குழந்தை குட்டிகளிடத்திலே, நண்பர்களிடத்திலே இரக்கம் காட்டுவது, அன்பு காட்டுவதை போல ஜின்களும் அன்பு காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல ஜின்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் உணவு. மனுஷனுக்கு உணவு தேவைதானே. மலக்குகளை பற்றி பார்க்கும்பொழுது உணவு தேவை இல்லைன்றோம், உணவு இல்லாமலே இயங்குவாங்க, சாப்பாடு அவங்களுக்கு அவசியம் இல்லை, அவங்க சோர்வடைய மாட்டாங்க, ஓய்வும் தேவையில்லை, மலக்குகள் அப்படி படைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஜின்களை பற்றி சொல்லுகிற பொழுது, மனிதர்கள் எப்படி உணவு தேவைப்படுகிறதோ மனிதர்களுக்கு, அதுபோல ஜின்களுக்கும் உணவு தேவை இருக்கிறது. அவர்கள் சாப்பிடுவார்கள், ஆனால் என்ன சாப்பிடுவார்கள்? மனிதர்கள் சாப்பிட்றதே தெரியுது, ஜின்கள் என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டால் நபி அவர்கள் சொல்கிறாங்க, வசாலு வசாத் சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், என்கிட்ட வந்து சாப்பாடு கேட்டுச்சு ஜின்கள், சாப்பாடு கேட்டுச்சுன்னு சொன்னாங்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், வசாலு வசாத், என்னிடத்தில் அவர்கள் உணவு கேட்டார்கள். ஃபகால, நான் சொன்னேன், உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு எது தெரியுமா? லக்கும் குல்லு அலுமீன் ஜுகிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹுவின் பெயர் ஊறி அறுக்கப்பட்டவைகளின் எலும்புகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கான அனுமதிக்கப்பட்ட உணவுகளாகும். அதை எப்படி எடுத்துகிட்டு போய் சாப்பிடும், அது நம்ம கற்பனைக்கு வரமாட்டேங்குது. அல்லாஹ்வின் பெயர் ஊறி அறுக்கப்பட்ட விலங்குகளுடைய கால்நடைகளுடைய எலும்புகள் ஜின்களுக்கான உணவுன்ற சுசல்லா அலிஸ்வல சொல்கிறாங்க. நம்ம ஒரு மாடு அறுக்கிறோம், அறுத்து நம்மளே எல்லாத்தையும் சாப்பிட்றோம், எலும்பை கூட பல நேரத்தில் மிச்சம் வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் சவைச்சி உள்ளே இறக்கிறோம். ஆனால் எப்படி அந்த ஜின்கள் அதில் உள்ள எலும்புகளை எடுத்து எப்படி சாப்பிடும், எந்த எலும்பை பெற்றுக்கொள்ளும் என்கிற சிந்தனை அறிவு நமக்கு இல்லை. ஆனால் நபி அவர்கள் சொல்கிறாங்க, அவற்றிற்கான உணவு எது அப்படின்னு கேட்டால், குல்லு அலுமீன் ஜுகிரஸ்முல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டதோ அப்படிப்பட்ட மிருகங்களுடைய கால்நடைகளுடைய எலும்புகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகளாகும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. குல்லு பகரத்தின், ஒவ்வொரு வரட்டியும் காய்ந்து போன சாணங்களும், அலஃபுன்லி தவாபிக்கும், உங்கள் கால்நடைகளுக்கான உணவுகளாகும். உங்களுக்கான உணவு எலும்புகள்,
உங்கள் கால்நடைகளுக்கான உணவு அந்த சாணங்கள் தான், காஞ்சி போன சாணம் தான், அதை தான் உங்களுடைய கால்நடைகளுக்கான உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபி அவர்கள் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமில் 450வது ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை போல உணவு உண்கிறார்கள், ஆனால் உண்ணுகிற உணவிலே அவர்கள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு மாதிரி உணவு வச்சிருக்காங்களா? இல்ல, ஒருத்தர் ஒன்று சாப்பிடுவார், ஒரு உயிர் ஒன்றை சாப்பிடும், இன்னொரு உயிர் வேறுடைய சாப்பிடும். நம்ம ஆட்டை சாப்பிடுவோம், ஆட்டை புளி சாப்பிடும். நம்ம மானை சாப்பிடுவோம், மானை சிங்கம் சாப்பிடும். இப்போ ஒன்று ஒன்றே ஒவ்வொரு மாதிரி எல்லாம் வைத்திருக்கிற மாதிரி நம்முடைய கழிவுகள் ஒருவருக்கு உணவாகிறது. நாம் தேவையில்லை என்று மிச்சப்பட்டு விட்டது என்று குப்பையில் கொட்டுகிற எலும்புகள், அது ஜின்களுக்கு உணவாக இருக்கிறது. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மலஜலம் கழித்து விட்டு சுத்தம் செய்வதாக இருந்தால் எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்து விடாதீர்கள். இந்த நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவன் அல்லாஹுவிடம் குவைத்திலிருந்து பிரார்த்திக்கும் குவைத் தமிழ் முஸ்லிம் ஜமாத் சகோதரர்கள் KTMJ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை தழுவி வரும் சொந்தங்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பதற்காக தாருசலாம் என்ற பெயரில் தாவா சென்டர் ஒன்றை நாம் நிர்மாணித்திருக்கிறோம். அதிலே இஸ்லாத்தின் அடிப்படைகளை சொல்லிக் கொடுப்பது, சட்ட ரீதியாக கெஜெட்டில் பெயர் மாற்றம் செய்வது, ஹத்னா செய்வது ஆகிய காரியங்களை செய்து முடிப்பதோடு அங்கே அவர்களை தங்க வைத்து உணவு உட்பட எல்லா வகையான தேவைகளையும் இலவசமாக நாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை இன்னும் சிறப்பாகவும் இறைவனின் பொருத்தத்தை பெறுகிற வகையிலும் செயல்படுத்துவதற்காக நீங்கள் அனைவரும் எல்லாமல்ல இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு அதற்காக உங்களின் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சி சிறக்க இறைவனை பிரார்த்திக்கும் ஏகத்துவ சொந்தங்கள் தஞ்சை வடக்கு மாவட்டம் பாரிஸ் பேக்கரி, AR டைம்ஸ் மற்றும் நைனா முகமது குடும்பத்தார்கள் கோட்டார் குமரி மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க இறைவனை பிரார்த்திக்கும் அப்துல் ரஹீம் குடும்பத்தார், PKM கிளிர் முகமது மற்றும் குடும்பத்தார்கள் தேங்காய்பட்டினம் குமரி மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் திருச்சி மாவட்டம். ஹைலைன் சலூன் அப்துல் காதர் ஹாஸ்பிட்டல் எதிரில் கோட்டார் குமரி மாவட்டம், உரிமையாளர் அப்துல் ரஹ்மான். இந்த பணி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் காமராஜ் நகர் கிளை திருச்சி மாவட்டம். இந்த பணி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் கத்தர் மண்டலம். மீன் வயிற்றில் சிறைப்பட்ட போது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன். ஏனெனில் அது உங்களின் சகோதரர்களான ஜின்களுக்கு உணவாக இருக்கிறது என்றும் நபி அவர்கள் ஒரு குறிப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். இது ஜின்களுடைய உணவை பற்றிய செய்தி. இன்னும் பல செய்திகள் ஜின்களை குறித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம்